वेद्यो वैद्यः सदा योगी वीरः माधवो मधुः अथीन्द्रियो महामायो महोत्साहो महाबलः. விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 153வது திருநாமத்திலிருந்து 164வது திருநாமம் வரை 12 திருநாமங்களாலே நாம் உலகடந்த பெருமாளின் வைபவத்தை அனுபவித்து நிறைவு செய்து விட்டோம். இப்போ 165 அடுத்த சில திருநாமங்கள் அந்த நாராயணனுக்கென்றே உள்ள குணங்களை சொல்லப் போகின்றன. இதுவரை குறிப்பிட்ட அவதாரம். இனி அடுத்த சில திருநாமங்கள் பொதுவாக நாராயணனுக்கு என்றே உள்ள குணங்களை சொல்கின்றன. மறுபடியும் அடுத்த சில திருநாமத்தின் தொகுப்புகள்லாம் ஓரொரு அவதாரத்துக்காகவும் வரப்போகின்றன. இதை இடைவிடாது பார்த்து வரும் நேயர்களான நீங்கள் உங்க கமெண்ட் செக்ஷன்ல எந்த திருநாமத்திலிருந்து எந்த திருநாமம் வரை எந்த அவதாரத்தை குறிக்கின்றது என்று உங்கள் கருத்துக்களையும் பதிவிடலாம். நாம் அடுத்தடுத்து அனுபவிக்கும் போதும் அந்தந்த அவதாரங்கள் வரப்போகின்றன. அதனால உங்களுடைய கருத்துக்களையும் அவசியம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இப்போது 165வது திருநாமம் முதல் மீண்டும் நாராயணனுக்குன்னு உள்ள பெருமைகள். 165வது திருநாமம் வேத்யரா என்பது நிகும்பன் என்று ஒரு அசுர அரசன் இருந்தான். அந்த நிகும்பனுடைய மனைவிக்கு மகிஷ்மதி என்று பெயர். அந்த மகிஷ்மதிங்கிற அசுர பெண் பிரம்மாவை குறித்து கடும் தவம் புரிந்தாள். அவளுடைய தவத்துக்கு உகந்த பிரம்மா அவளுக்கு காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அப்போ அந்த பெண்மணி சொன்னாலாம், எனக்கு 2 மகன்கள் பிறக்க வேண்டும். இருவரும் அத்தி பலசாலிகளாக மிகவும் அறிவை பொருந்தியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொன்னு, தேவர்கள் யாராலும் அவர்களுக்கு மரணமே வரக்கூடாது. எப்ப அவர்களுக்கு மரணம் வரலன்னா அந்த 2 மகன்களும் அவர்களே ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு தாக்கி கொண்டால் தான் மரணம் வர வேண்டுமே ஒழிய வேறு வெளியாட்கள் யாராலுமே என் 2 மகன்களுக்கும் மரணம் வரக்கூடாது என்று அந்த மகிஷ்மதி கேட்டாள். அப்படியே பிரம்மாவும் வரம் கொடுத்து விட்டார். அந்த மகிஷ்மதிக்கு 2 குழந்தைகள் அசுர பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பேரும் பார்த்தா பிரம்மா சொன்ன வரத்துக்கு ஏற்றபடி மிகவும் பலசாலிகளாக இருந்தார்கள். தேவர்களை துன்புறுத்தினார்கள், முனிவர்களை துன்புறுத்தினார்கள், மனிதர்களை துன்புறுத்தினார்கள். யாராலையும் அவர்களை கொல்லவே முடியல. தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் முறையிட்டார்களா, நீங்க இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டீங்களே, இதனால எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கட்டம், இவர்களை யாராலையும் கொல்ல முடியலையே என்று கேட்டார்கள். அப்போ பிரம்மா சொன்னாரா, இல்ல நான் கவனமா தான் வரம் கொடுத்தேன், அவர்களே ஒருவரை ஒருவர் அடித்து தாக்கி கொண்டால் இறந்து விடுவார்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குன்னார். பொதுவா ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா, நண்பராக இருப்பவர்கள் கூட நடுவிலே ஒரு பெண் வந்துவிட்டால் எதிரியாக மாறிவிடுவார்கள். அந்த மாதிரி பிரம்மா என்ன பண்ணார், தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு தேவ மாது போன்ற ஒரு சிலையை பண்ண சொன்னார். விஸ்வகர்மா தன்னுடைய கற்பனை வழங்கையாளர் எல்லாம் திரட்டி அப்படி ஒரு அற்புதமான சிலையை செதுக்கினார். அந்த சிலைக்கு பிரம்மா உயிர் கொடுத்தார். அவள் தான் திலோத்தமை என்று சொல்லக்கூடிய தேவ மாது. அந்த திலோத்தமைய இந்த 2 அசுரர்கள்ட்ட அனுப்பி வச்சார் பிரம்மா. அவளோட அழகுல 2 பேரும் மயங்கினார்கள். 2 பேரும் நான் தான் மணந்து கொள்வேன், நான் தான் மணந்து கொள்வேன் என்று போட்டி போட்டார்கள். அந்த போட்டி என்பது போராட்டமாக மாறியது. 2 அசுரர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள். இருவருமே ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டு மாண்டு விட்டார்கள். திலோத்தமை பிரம்மா எந்த காரியத்துக்காக அனுப்பி வச்சாரோ அதை நன்னா பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டார். மீண்டும் பிரம்மாவிடமே திரும்பி வந்தாள் திலோத்தமை. சுவாமி, தேவரை எந்த காரியத்துக்காக அனுப்பினீரோ அதை நான் முறையாக முடித்து வைத்து விட்டேன். 2 அசுரர்களும் ஆண்டார்கள். அடுத்து நான் என்ன பண்ணணும் கேட்டார். பிரம்மா சொன்னார், நீ தேவலோகத்தில் போய் தேவ மாதாக இருந்து நாட்டியம் ஆடிக்கொண்டிரு. இந்த பர்பஸ்க்காகத்தானே நீ படைக்கப்பட்டாய். தேவ மாதாகத்தானே விஸ்வகர்மா உன்னை செதுக்கினார். அதனால் நீ தேவலோகத்துக்கு போயிட்டு இருந்தார். ஆனா அந்த திலோத்தமை சொன்னாலா, இல்லை அடியனுக்கு நாராயணன் திருவடிகளை வணங்கணும்னு ஆசை, பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை, அதனால தேவலோகத்துக்கு செல்வதோ அதில் நடனம் ஆடுவதோ இதெல்லாம் எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை அப்படின்னு திலோத்தமை சொன்னார். பிரம்மா சொன்னாரா, அப்படி நாராயணனை நீ தரிசிக்க விரும்பினால் பூலோகத்துல ஸ்ரீவரமங்கை என்று ஒரு திருத்தலம் உள்ளது. அதைத்தான் இன்று 4 நேரி என்று சொல்கிறோம். 4 ஏரிகளால் சூழப்பட்ட திருத்தலம் என்பதாலே 4 நேரி. 4 ஏரி என்பது மருவி, 4 நேரி என்று ஆகியிருக்கிறது. ஸ்ரீவரமங்கை என்று சொல்வார்கள். அந்த ஸ்ரீவரமங்கைங்கிற திருத்தலத்துக்கு நீ செல்வாயாக. அங்கே போய் நீ தவம் புரிந்தால் நாராயணன் உனக்கு தரிசனம் கொடுப்பான். ஏற்கனவே நாரதனும் அங்கே தவம் புரிகிறார். அவரோட சேர்ந்து கொண்டார் பிரம்மா. அந்த திலோத்தமையும் ஸ்ரீவரமங்கை இன்னும் 4 நேரிக்கு வந்தாள். அங்கே நாரதனோடு இணைந்து தவம் புரிந்தாள். இத தேவலோகத்தில் உள்ள மற்றொரு தேவமாதான ஊர்வசி. அந்த ஊர்வசியும் கேள்விப்பட்டாலும் இந்த மாதிரி திலோத்தமை தவம் புரிகிறாள்.
உடனே ஊர்வசி தேவலோகத்தை விட்டாள், ஸ்ரீவரமங்கைக்கு வந்தாள். அவளும் நாராயணனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அங்கே தவம் புரிந்தாள். இப்படி இருவரும் தவம் புரிய இவர்களுக்கு நாரதர் வழிகாட்ட இவர்களுடைய அந்த தவத்துக்கும் பக்திக்கும் மெச்சிய நாராயணன் இவர்களுக்கு தரிசனம் கொடுக்க விழைந்தான். அதனால வைகுண்டத்துல பெருமாள் எப்படி இருப்பாரோ அதே திருக்கோலத்தோடு வந்தான். திருப்பார் கடல்ல பெருமாள் ஆதிசேஷன்ல சயனிச்சுட்டு இருப்பார். வைகுண்ட லோகத்துல ஆதிசேஷனை சிம்மாசனமாக்கி ஆதிசேஷன் மேல அமர்ந்த திருக்கோலத்திலே நாராயணன் எழுந்தருளி இருப்பான். வலப்புறத்திலே ஸ்ரீதேவி தாயார், இடப்புறத்திலே பூதேவி தாயார், நீலாதேவி தாயார் என்று எழுந்தருளி இருப்பார். அதே மாதிரி திருக்கோலத்தோடு, மலை போன்ற வடிவத்தோடு ஆதிசேஷன்ல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியோடு அமர்ந்த திருக்கோலத்துல மலை போல் வந்து காட்சி கொடுத்தாராம் ஸ்ரீமன் நாராயணன். வானம் என்று வைகுண்டத்தை சொல்வார்கள். அந்த வானமாகிய வைகுண்டத்தில் உள்ள அதே திருக்கோலத்தோடு மலை போன்ற திருமேனியோடு, மாமலை பெரிய மலை போன்ற திருமேனியோடு வந்ததுனால அந்த பெருமாளுக்கு வான மாமலை, வானம் என்னும் வைகுண்டத்தில் உள்ள மாமலை போன்ற வடிவத்தோடு தோன்றியவன் வான மாமலைன்னு அந்த பெருமாளுக்கு திருநாமம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, அந்த ஊருக்குமே, நாங்குநேரிங்கிற அந்த ஊருக்கே வானமாமலை என்ற திருநாமம் ஏற்பட்டு விட்டது. வானமாமலையா பெருமாள் வந்துட்டதுனால ஊரும் வானமாமலை என்று பெயர் பெற்றது. இந்த வான மாமலை அதைத்தான் தோத்தாத்திரி என்று வடமொழியிலே குறிப்பிடுவார்கள். பல பேர் தோத்தாத்திரி என்ற திருநாமத்தோடு இருப்பதை நாமும் காண்கிறோம். அது வானமாமலை என்பதனுடைய வடமொழி வருஷன் தான். ஆக அப்படி வானத்தில் வைகுண்டத்தில் இருக்கும் மாமலை போல் வந்து திலோத்தமைக்கும் ஊர்வசிக்கும் நாரதருக்கும் அங்கே எம்பெருமான் காட்சி அளித்தான். அப்போ திலோத்தமையும் ஊர்வசியும் பிரார்த்தித்தார்களாம், இறைவா நீ தரிசனம் தந்தது மிக்க மகிழ்ச்சி, நாங்கள் பரவசமடைத்தோம், எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. ஆனால் நீ தரிசனம் தந்தவன் இங்கிருந்து திரும்ப செல்லக்கூடாது, இங்கேயே எழுந்தருளி இருந்து வைகுண்டத்திலேயும் பெருமாள் இருக்க போறார். இன்னொரு வடிவத்தோடு அதே மாதிரி திருக்கோலத்தோடு இங்கும் நீ எழுந்தருளி இருந்து எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். அப்போ அந்த பெருமாள் சொன்னாராம், மாமலை பெருமாள், சூரியனும் சந்திரனும் என்று வரை இருப்பார்களோ அன்று வரை நான் இதே திருத்தலத்தில் இருந்து உங்களுக்கு அருள் பாலிப்பேன் என்று வாக்களித்தார். அதற்கு சான்றாக தான் இன்றும் வானமாமலை திருத்தலத்துல கருவறையில சேவிச்சா பெருமாளுக்கு இருபுறமும் சூரியனும் சந்திரனும் இருப்பார்கள். ஏன்னா அவளை சாட்சியா வச்சுட்டார் பெருமாள். சூரியன் சந்திரன் சாட்சியாக இவர்கள் ரெண்டு பேரும் எத்தனை நாள் வரை இருக்கிறார்கள் அதுவரை நீ இருப்பேன். இன்றும் நாம போய் வானமாமலையில அந்த பெருமாளை தரிசித்தோம்னா அப்படியே வைகுண்டத்தில் இப்படி ஆதிசேஷன் மேல அமர்ந்த திருக்கோலத்துல நாச்சியார்களோடு பெருமாள் இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு வைகுண்டத்தோட ரெப்ளிகா என்பது போல எழுந்துகொண்டு இருப்பார். ஊர்வசியும் திரோத்தமையும் பெருமாளுக்கு இருபுறம் இருந்து சாமரம் வீசி கொண்டிருப்பார்கள். கருவறையில பெருமாளுக்கு ரெண்டு புறத்திலும் பார்த்தா சூரியனும் சந்திரனும் இருப்பார்கள். ஆனா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு, அர்ச்சக சுவாமி ஆரத்தி காட்டும் போது கூட சூரியன் சந்திரன் மட்டும் நம்ம கண்ணுக்கு அவ்வளவு எளிதில் தெரியவே மாட்டார்கள். இங்கே சூரியன் இங்கே சந்திரன் அர்ச்சகர் காட்டுவார் கருவறைக்குள்ள, ஆனா சூரியனும் சந்திரனும் கண்ணுக்கே தெரிய மாட்டார்கள். இது அடியதுக்கு நீண்ட நாளா சந்தேகமாகவே இருந்தது. வானமாமலை தல வரலாற்றிலே தெளிவா இருக்கு, ஊர்வசி திருத்தமைக்கு பெருமாள் காட்சி அளித்தார், சூரியன் சந்திரன ரெண்டு புறம் வைத்தார்கள், அர்ச்சக சுவாமியும் இந்த பக்கம் சூரியன் இந்த பக்கம் சந்திரன் ஆரத்தி காட்டுறார். ஆனா நம்ம கண்டுக்கு சூரியன் சந்திரன் தெரியலையே. வானமாமலையில அதே ஊர்ல எழுந்துருளி இருந்து பெருமாளுக்கு பல கைங்கரியங்கள் பண்ணக்கூடிய அடியனுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் ஸ்ரீ மூவே வானமாமலை கிருஷ்ணன் சுவாமி. அவர்கிட்ட ஒரு தடவை அடியை விண்ணப்பிச்சேன், சுவாமி உங்க ஊர்ல பெருமாளை சேவிக்கிற பெருமாள் தெரிகிறார், ஆதிசேஷன் தெரிகிறார், ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, திலோத்தமை, ஊர்வசி எல்லோரும் தெரிகிறார்கள். ஆனா அர்ச்சகர் ஆரத்தி காட்டும் போது கூட இந்த சூரியன் சந்திரன் மட்டும் தெரியவே இல்லையே. ஆக்சுவலா சூரிய சந்திரன் ஒளிமிக்கவர்கள் நன்றாகவே தெரியணுமே, ஏன் தெரியலன்னு கேட்டேன். அப்பதான் அவர் ஒரு காரணம் சாதிச்சார், அடிகளுக்கு அப்பதான் விஷயம் புரிஞ்சுது. என்னன்னா வானமாமலை திருத்தலத்துக்கு பெருமாள் எழுந்து விடும் போது வைகுண்டத்திலேருந்து வந்தார் இல்லையா, அப்ப ரொம்ப மகிழ்ச்சிகளும் வந்தாராம். அடியார்களுக்கெல்லாம் என்னுடைய அழகையும் குணங்களையும் நன்றாக காட்டப் போகிறேன் என்று மகிழ்ச்சியோடு பொலிவோடு ஒளி பொருந்திய, மிகவும் ஒளி பொருந்திய திருமேனியோடு பெருமாள் வந்தாராம். அப்படிப்பட்ட ஒளி பொருந்திய திருமேனியோடு அவர் வந்ததுனால சூரியன் சந்திரன்லாம் ஒரு முன்னாடி ஒளி மங்கி போய்விட்டார்கள். அதனாலதான் கண்ணுக்கு தெரியலையா. ஏன்னா இப்ப நாமே பாக்குறோம், பகல்லையும் வானத்துல நட்சத்திரங்கள் இருந்தாலும் சூரிய ஒளியில அந்த நட்சத்திரங்கள்லாம் மங்கி போயிடுறது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை. சாதாரணமா ஒரு அகல் விளக்க வெயில ஏற்றி வச்சோம்னா அந்த அகல் விளக்கின் ஒளி தெரிவதில்லை. அது போலதான் வானமாமலை பெருமாள் தன்னுடைய மொத்த தேஜஸை,
குடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் நீ பைப்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலய கட்டுரை என்று ஆழ்வார் பாடுகிறாரே. அப்படிப்பட்ட தன்னுடைய பொலிவு மிக்க ஒளிமிக்க திருமேனியோடு இவர் வந்துட்டதுனால பெருமாளை ஒளிக்கு முன்னாடி சூரிய சந்திரர்களே எடுபட மாட்டார்கள், அதனால் அவர்கள் கண்டித்து தெரியவில்லை என்று அந்த சுவாமி அவ்வளவுதான் சாதிச்சார். ஆகையினால இப்ப இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம், தன்னுடைய திருமேனி ஒளியையும் தன்னுடைய குணங்களையும் தன்னுடைய அழகையும் நன்றாக அடியார்களுக்கு காட்ட வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் சூரிய சந்திரனையே மறைக்கக்கூடிய பொலிவு மிக்க தோற்றத்தோடு இப்படி பெருமாள் வந்திருக்கார். ஆக அந்த மாதிரி தன்னுடைய அழகையும் குணங்களையும் அடியார்களுக்கு நன்றாக வெளிப்படுத்தி காட்டுவதால் தான் நாராயணன் வேத்யகா என்று அழைக்கப்படுகிறார். வேத்யகானா பக்தர்களால் அறியப்படுபவர். நம்ம பக்தர்களால் அறியப்படுபவரா? இறைவனை நம்மால் அறிய முடியுமாதான், நம்முடைய புத்தியால சத்தியமா இறைவன் அறிய முடியாது. ஆனால் அவன் கருணையால் நம்மால் அவனை அறிய முடியும். அவன் என்ன பண்றான், அவன் கருணையால தன் திருமேனி ஒளியாலே தன்னுடைய அழகையும் குணங்களையும் நன்றாக நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டி நன்றாக வெளிப்படுத்தி தன்னை நமக்கு அவனை உணர்த்துகிறான். இப்படி அவனை உணர்த்தி நாம் அவனை அறியும்படியாக செய்வதால் அவன் வேத்யகா, பக்தர்களால் அறியப்படுபவன் என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தின் 165வது திருநாமமாக அமைந்துள்ளது. அந்த இறைவனை நாம் அறிந்தால் போதுமா? அவன் அருளால் எல்லோரும் அறிய வேண்டும் அல்லவா? அதனால இந்த லிங்கை நீங்களும் எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து வேத்யாய நமஹா என்று தினமும் சொல்லி வந்தார். அந்த இறைவன் அவனை நமக்கும் நன்றாக வெளிப்படுத்தி காட்டி அவனை அறிவதற்கு நமக்கும் அருள் புரிவான் என்பதில் ஐயமில்லை. இனி அடுத்து 166வது திருநாமத்துல அந்த நாராயணனே எப்படி மிகச்சிறந்த வைத்தியனாக இருக்கிறான் என்பதை காண்போம். நன்றி, வணக்கம்.